لله رب العالمين، الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم القرآن الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأنفقوا في سبيل الله ولا تلقوا بأيديكم إلى التهلكة، صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: سل الله العفو والعافية في الدنيا والآخرة، صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا بغلوم الله جل شانه تعالى ورونك وريد تعزه آمين. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நற்பாக்கியத்திற்குரிய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அத்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக, ஆமீன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனித படைப்பிற்கு பல கோடிக்கணக்கான நிஅமத்துக்களை வழங்கியிருப்பதாகவும், அவைகளையெல்லாம் நீங்கள் எண்ண துவங்கினால் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். மனிதனுக்கு வழங்கியிருக்கிற பல்வேறு நிஅமத்துக்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிற இடத்தில், அவன் வழங்கியிருக்கிற அருள் வளங்களில் முதன்மையான அருள் கொடை நிரணத்து என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன நாஸ் லம் யுஃது பஅதல் யகீன் கைரம் மின் ஆஃபியா. மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற பல கோடி எண்ண முடியாத அருள் கொடைகளில் முதன்மையான அருள்கொடை என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற ஈமான் என்கிற அந்த நம்பிக்கைக்கு பிறகு உடல் ஆரோக்கியம்தான் உலகத்தில் பெரும் அருள்கொடை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதையும் சாப்பிடுவோம், ஒன்றும் செய்யாது, இன்றைய காலையில் இருந்து என் உடம்புக்கு எதுவும் எந்த நோயும் இல்லை என்று ஒருவர் சொன்னார், அல்லாஹவினுடைய பல்வேறு அருள்கொடைகளை அல்லாஹ் அவனுக்கு தந்திருக்கிறான் என்று அதற்கு அர்த்தம். இது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆரோக்கியமான வாழ்வு என்பது பெரும் நோய்கள் தொற்றி விடாமல் நன்றாக இருக்கிற ஆரோக்கியமான வாழ்வு என்பது ஒரு மனிதனுக்கு ரப்பு தருகிற பெரும் அருள்கொடை. அந்த அருள்கொடைகளுக்கு நிகராக உலகத்தில் எதையும் நாம் வைத்து பார்க்க முடியாது. அது செல்வமாக இருக்கட்டும், மனைவி மக்களாக இருக்கட்டும், எந்த அருள்கொடைகளும் ஆரோக்கியத்திற்கு பிறகுதான் சொல்ல முடியுமே தவிர, ஆரோக்கியத்திற்கு மேல் அல்லாஹ் எந்த அருள்கொடைகளையும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தரவில்லை. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் அவருடைய பெரிய தந்தை ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி, அதை எனக்கு கற்றுத்தாருங்கள். அல்லிமினி யா ரசூலல்லாஹ் ஷைன் அஸ்அலுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் கேட்பதற்கு ரொம்ப உயர்ந்த ஒரு வார்த்தையை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொன்னபோது நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சலுல்லாஹ் ஆஃபியா, தந்தையே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேளுங்கள். அதைவிட உயர்ந்த பிரார்த்தனை, உயர்ந்த வேண்டுகோள் எதுவும் இல்லை, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள். ஹதீஸுகளிலே அப்படியே வருகிறது. சிறிது காலம் கழித்து, ஏன் சில வருடங்கள் கழித்து மீண்டும் அதே கேள்வியை கொண்டு போய் ரசூலிடத்திலே கேட்டேன், அல்லாஹ்விடத்திலே நான் சிறந்ததை கேட்பதற்கு ஒன்று சொல்லுங்கள் என்று கேட்டபோது, அன்றைக்கு சொன்ன அதே பதிலை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இன்றைக்கும் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு ஆஃபியா,
அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியமான வாழ்வு குறித்து கேளுங்கள். அறிவிப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு எப்போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த பிரார்த்தனை வேண்டும் என்று கேட்பதாக கேட்டார்களோ அங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் ஆரோக்கியம் குறித்து கேளுங்கள், பெரும் நோய்கள் இல்லாத வாழ்வு கேளுங்கள், நிம்மதியான வாழ்வு கேளுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். பணம் காசு என்பது மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு எந்த காலத்திலையும் வித்திடாது. அது ஒரு மனிதனுடைய தேவைக்கு உணவு போல் பணம் கொஞ்சம் தேவை எவ்வளவுதான், ஆனால் வாழ்க்கை முழுவதும் நன்றாக நிம்மதியாக வாழ்வதற்கு ஆரோக்கியம் தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு இடங்களில் ஆரோக்கியத்தை தான் முன்னிலைப்படுத்தினார்கள். ஹதீஸுகளில் நாம் சுபுஹுக்கு பிறகு வாசிக்கிற மிஷ்காத்தில் கூட ஒரு 4 நாளைக்கு முன்னால் இந்த ஹதீஸ் வந்தது. அதற்கு அனைத்து மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள், நாங்கள் சபையிலே அமர்ந்திருந்த போது ஒருவர் வந்தார். வந்தவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஐயு துஆ இன் அஃபல், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நிறைய துவாக்கள் சொல்லுகிறீர்கள், நாங்கள் கேட்கக்கூடிய துவாக்களிலேயே நீங்கள் சொன்ன துவாக்களிலேயே ரொம்ப அஃபலான துவா, அதாவது ஆக சிறப்பான துவா ஒன்று சொல்லுங்கள் என்று வந்தவர் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல் ரப்பக்கல் அஃவல் ஆஃபியத்த ஃபித்துன்யா வல் ஆஹிரா, அல்லாஹ்விடத்தில் அஃவு என்கிற மன்னிப்பையும் ஆஃபியத் என்கிற ஆரோக்கியத்தையும் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். இது துவாக்கள் அல்ல, அஃலலுல் துவா, துவாவில் ஆக சிறப்பான துவா இதுதான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எத்தனையோ துவாக்கள் செய்வோம், யா அல்லாஹ் எனக்கு ஹஜ் உம்ரா பாக்கியத்தை கொடு, நசீபு கொடு, அதை கொடு, நல்ல வாழ்வு, என்னென்னமோ துவாக்கள், எத்தனையோ துவாக்கள், அதில் ஆக உயர்ந்த துவா என்பது அல்லாஹ்விடத்தின் மன்னிப்பும் அவன் வழங்கி இருக்கிற நியமத்துக்களில் ஆக உயர்ந்த ஆரோக்கியம் என்கிற அருள் குறையும். இந்த ரெண்டும் தான் நீங்கள் கேட்கிற துவாக்களில் அஃலலான துவா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸுகளில் நீங்கள் போய் பார்த்தால் தெரியும், தஹஜ்ஜத்து நேரத்தில் நாயகம் தொழுது விட்டு துவா செய்கிற போது அந்த துவாவின் வரிகளில் இது கண்டிப்பாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்தின் போது கேட்கிற துவா எவ்வளவு கூடுதல் சிறப்பு பெற்றது தெரியுமா? அந்த தஹஜ்ஜத்தின் போது இந்த துவாவை நாயகம் செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத வல் முஆஃபாத தாயிமா ஃபித் துன்யா வல் ஆஹிரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்தின் போது ஒவ்வொரு தஹஜ்ஜத்திலையும் பெருமானாருக்கு 40 வயதில் தஹஜ்ஜத்து கடமையாகிறது, நபி பட்டம் வருகிற போதே தஹஜ்ஜத்தும் சேர்ந்துதான் வருகிறது. 40 வயதிலே தொழுது தஹஜ்ஜத்து 63 வருடம் நாயகம் சாய்ந்து படுக்கிற வரை தஹஜ்ஜத்து விட்டது கிடையாது. அந்த 23 வருஷத்தின் அந்த நாவில் 23 வருஷத்தின் இரவுகளிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுவா, உன்னுடைய மன்னிப்பை கேட்கிறேன், உல் ஆஃபியா ஆரோக்கியமான வாழ்வு கேட்கிறேன், பெரும் நோய்கள் தாக்கிவிடாத நிம்மதியான வாழ்வு கேட்கிறேன், முஆஃபாத்தத்தாயிமா எந்த நோயும் எங்களுக்கு வராத, எங்களை சாய்த்து விடாத. உன்னர் அர்த்தமும் இதற்கு எழுதுகிறார்கள், முஆஃபாத்தன் என்றால் மறுமையில் நான் வந்து உன்னை சந்திக்கிற போது என்னால் பாதிக்கப்பட்டவன் வந்து என்னை காட்டி உன்னிடத்தில் யாரும் தப்பு சொல்லிவிடக்கூடாது. அதே போல பிறரை பார்த்து, யா அல்லாஹ் இவன் என்னை இப்படி மோசடி செய்தான் என்று நான் பிறரை பார்த்தும் ஒரு குற்றம் சொல்லிவிடக்கூடாது. என்னால் பிறருக்கும் பிறரால் எனக்கும் வறுமையில் எந்த விதமான தடை கற்களும் வந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட முஆஃபாத் என்கிற நிலைமையை மறுமையிலேயும் இன்மையிலேயும் எனக்கு கொடு என்று தஹஜ்ஜத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆரோக்கியம் குறித்து நாம் கொஞ்சம் கவனத்திலே வைக்க வேண்டும். நிறைய பேருக்கு சொத்து இல்லை, வீடு இல்லை, அது இல்லை, நிறைய கவலைகள் உண்டு. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டும், நான் நன்றாக இருக்கிறேன் என்று நினைத்தால் உலகத்தில் அவனை விட கோடீஸ்வரன் யாருமே கிடையாது. யாரோ ஒரு நபிமார்களில் தப்சீரிலே வருகிறது, அவர் சொன்னாராம், யா அல்லாஹ் நிறைய அருள் கொடைகளை தந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாய், அதை நான் அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறேன், எந்த அருள் குடைகளுக்கும் நான் நன்றி செலுத்த முடியவில்லையே என்று சொன்ன போது அல்லாஹ் சொன்னானாம், நீ நன்றி செலுத்தி விட்டாய், எப்போது நான் கொடுத்தது அருள் குடை என்று நீ புரிந்து கொண்டாயோ அதற்கு நீ நன்றி செலுத்தியவனாக ஆகிவிட்டாய். முதல்ல ஆரோக்கியத்தை ஆரோக்கியம் என்று புரியணும், அப்படி புரிந்தாலே நமக்கு அது நன்றி. நிறைய பேருக்கு அந்த ஆரோக்கியம்
யோசிப்பதே இல்லை. நோயிலே படுக்கிற போதுதான் அவர்களுக்கு தெரிகிறது ஒன்றுமே இல்லை என்று பேசுகிறார். ஒரு சின்ன நெஞ்சு வலிக்கு போகிற போது 5 லட்சம் ரூபாய் கட்டுங்கிறான். உள்ளுக்குள்ள அந்த 5 லட்சம் ரொக்கமா உள்ள இருக்கு. ஒரு ஆபரேஷன் 10 லட்சம் ரூபாய் தேவை. நன்றாக இருக்கிற போது அந்த 10 லட்சம் உள்ள இருக்கிறது. மனிதனின் உடவை உடலுக்குள் நிறைய அல்லாஹ் தந்திருக்கிறான். அது பலகீனப்பட்டு நாம் மருத்துவமனைக்கு போகிற போதுதான் அல்லாஹ் நம்மை எப்படி வைத்திருக்கிறார் என்று அங்கு போய் அவர் உணர்ந்து கொள்கிறார். ஆரோக்கியமாக இருக்கிற போது அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியம் தந்திருக்கிறார் என்று விளங்குவது அது அல்லாஹுக்கு செய்கிற பெரிய நன்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியம் குறித்து நீங்கள் நன்று யோசிப்பதும் அதை நீங்கள் உடலிலே தக்க வைத்துக் கொள்வதும் ஆரோக்கியத்தை கெடுக்கிறவாறு எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருப்பதும் அதை கொடுத்த ரப்புக்கு நன்றி செலுத்துவதும் ஒவ்வொருவர் மீதும் கடமை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு நோய்களுக்கு மத்தியில் நாம் வாழ்கிறோம் தெரியுமா? ஒரு மருத்துவமனை, ஒரு ஊரில் இருக்கிற மருத்துவமனைக்குள்ளே போய்விட்டு வருகிற போது எத்தனை நோயாளிகளை நாம் பார்க்கிறோம். எந்த நோயிலும் நாம் இல்லை என்கிற போது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அருள் வளங்கள் அல்லாஹ் அக்பர், எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கெல்லாம் நோய்களுக்குள்ளே வாழ்க்கை, நோய்களுக்குள்ளே வாழ்க்கை. எத்தனை எத்தனை நோய்கள், காய்ச்சலில் எத்தனை ரகம், வந்தால் பிழைக்க முடியாது என்கிற காய்ச்சல் எத்தனை காய்ச்சல், நோய்கள் வந்தால் அந்த நோயை குணப்படுத்த முடியாது என்கிற நோய்கள் எத்தனை. இதுவரை அந்த நோய்க்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று தெரியாமல் பெண்டிங்கில் இருக்கிற நோய்கள் எத்தனை, மருத்துவ இன்னும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு உள்ள நோய்கள். இப்படி பல்வேறு நோய்களுக்கு முன்னாலும் அல்லாஹ் நம்மளை நன்றாக வைத்திருக்கிறார் என்று விளங்குவது பெரிய நியமத்து. கியாமத்து நாளின் அடையாளங்களில் சொல்லிக் கொண்டு வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்தின் நெருக்கத்தில் நோய்களை இந்த உம்மத் அதிகம் சந்திக்கும். எந்த அளவிற்கு என்றால், எப்படி இறந்தார் என்றே தெரியாது, ஆனால் நோய் தாக்கி இறந்திருப்பார். ஒட்டகங்கள்லாம் கொத்து கொத்தாக மடிந்து சாவதை போல மனிதர்கள் கொத்து கொத்தாய் சாவார்கள். நோய்கள் பரவும். உலகத்திற்கு ஒரு கொரோனா சொல்வதற்கு போதும் இல்லையா? எத்தனை கோடி மக்கள்கள் உலகத்தின் வரைபடம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கொத்து கொத்தாய் டெட்பாடிகள் விழுந்ததை பார்த்தோமா இல்லையா? 1வது அலை 2வது அலை 3வது என்றெல்லாம் முடித்து நிம்மதி பெருமூச்சு விடுகிற போது இப்போது சொல்லுகிறான் 4வது அலை நோக்கி வருகிறது. அது பொதுவாக பெயர் வச்சது நல்லா தான் வச்சிருக்கான், அலை, கொரோனா அலை. பொதுவாக அலைகள் ஓய்வதில்லை, அலைகள் எல்லா காலத்திலையும் வந்துட்டே இருக்கும். இந்த கொரோனா நீ இன்னும் ஓயாது, கியாமத்து வரைக்கும் போயிட்டு இருக்கும். நீங்க திடீர்னு மௌத்தா போய் எந்திரிச்சு பார்த்தாலும் கொரோனா 16வது அலை ஓடிக்கொண்டிருக்கிறது தான் போட்டிருப்பான். கொரோனா ஓடியாது, அலைகள் இப்பயும் ஓயாது. 2வது கொரோனாவுக்கு அலைன்னு பேர், 4வது அலைன்னு. ஏன்னா அது வந்தா நம்ம வெளியே அலைய முடியாது, வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கணும், அது மட்டும்தான் அலையும். ஆக இப்படியெல்லாம் நிறைய நோய்களுக்கு முன்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நமக்கு உண்டான ஆரோக்கியத்தை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். நிறைய நோய்களுக்கு மருந்து இல்லை என்று சொல்லுகிறார்கள், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல லஹு ஷிஃபாஅன். வானத்திலிருந்து ஒரு நோயை அல்லாஹ் பூமிக்கு இறக்குகிற போது அந்த நோய்க்கு உண்டான மருந்தோடு தான் பூமிக்கு வருகிறது. அல்லாஹ் நோயை மட்டும் இறக்குவதில்லை, மருந்தையும் சேர்த்து தான் இறக்குகிறான். என்ன, இவன் கண்டுபிடிப்பதிலே கொஞ்சம் காலதாமதம் ஆகிறது, இவன் அறிவுக்கு அது புரிவதில்லை. கொஞ்ச காலம் கழித்து மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? வானத்திலிருந்தா வந்துச்சு? இல்ல, பூமியிலே தான் கண்டுபிடிக்கப்பட்டான். அல்லாஹ் இறக்கினால் உனக்கு விளங்கவில்லை, கொஞ்ச காலத்திற்கு பிறகு அது உனக்கு விளக்கத்திற்கு வருகிறது. எந்த நோயும் பூமிக்கு வந்தாலும் அந்த நோயினுடைய ஷிஃபாவையும் சேர்த்து தான் அல்லாஹ் அனுப்புகிறான் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்படி உலகத்தினுடைய நிறைய நோய்களுக்கு முன்னால் நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையில் ஒருவன் ஆரோக்கியமாக வாழுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தந்திருக்கிற பெரிய அருள் கூடையது. இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம், இன்றைக்கு நிறைய நோய்கள் வருவதற்கும் தன்னை நோயாளியாக ஆக்கிக் கொள்வதற்கும் என்ன காரணம்? முதல்ல அல்லாஹ் நோயை கொடுக்கறதுல நிறைய வகை இருக்கு. ஒன்று, அல்லாஹ்வுடைய வேதனைக்காக நோய் வரும். இவனை படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹ் காட்டுவதற்கு செய்த பாவத்திற்கு வேதனையாக தண்டனையாக அல்லாஹ் நோய்களை தருவாள். அபூலகபுக்கு நோய் வந்தது. தப்பத்தியதா அபூலகபு என்று வருகிறதே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்திலே உள்ளவர், அவர் தந்தைமார்களிலே ஒரு தந்தை அபூலகபு.
அவருக்கு நோய் வந்து உடம்பெல்லாம் அழுகல், உடம்பெல்லாம் துர்நாற்றம். எந்த அளவிற்கு எழுதுகிறார்கள், யாரும் அவரை குளிப்பாட்டவில்லை, தொட்டு கபன் செய்யவில்லை, தூரத்தில் இருந்து ஒரு குச்சியை வைத்து தள்ளி கொண்டே கொண்டு போய் கபரிலே வைத்து மண்ணை வைத்து மூடினார்கள். ஏன் அவருக்கு அந்த நோய்? அல்லாஹ்வுடைய வேதனை. அபூலகபுக்கு அந்த நோய் வந்தது. சில பேருக்கு அல்லாஹ் அதே நோயை தருவான், அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தருவான். பூமியிலேயே அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இவர் நரகத்தின் நெருப்பை தாங்க மாட்டார் என்று சொல்லி பூமியிலே கடுமையான நோய்களை கொடுத்து அந்த நோயின் மூலம் அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து அல்லாஹ் அதற்காக வேண்டி பூமியிலே சில பேருக்கு நோய் தருவான். இது இரண்டாவது வகை. மூணாவது வகை, அபூலகபிற்கு வந்த அதே நோய்தான் அஜரத் அய்யூபுலை சிலாத்து வசலாத்திற்கு வந்தது. உடல் முழுவதும் புழுக்கள் நெளிந்து துர்நாற்றம், ஊர் உலகமெல்லாம் விலக்கி வைத்த ஒரு மிகப்பெரிய நோயாளியாக இருந்த அய்யூபுலை சிலாத்து வசலாம். ஏன் அவருக்கு அந்த நோயை அல்லாஹ் தந்தான்? இவர் என்னுடைய அடியார் என்பதை ஊர் உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும், என்ன சோதனை கொடுத்தாலும் அவர் என்னுடைய ஆள் என்று அந்த நல்லடியாரை தேர்வு செய்வதற்கு அல்லாஹ் நோய் தருவான். அந்த நோயை வாங்கியும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜெயித்தார்கள். குர்ஆனுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனில் நிஅமல் அய்யூப், அடியார்களில் ரொம்ப ரொம்ப நல்லவர் அய்யூப், என்ன செய்தாலும் அவர் என்னை நோக்கித்தான் அமர்ந்தார், என்ன பிரார்த்தனை என்ன மிகப்பெரிய சோதனை கொடுத்தாலும் அவர் என்னை நோக்கித்தான் பிரார்த்தித்தார். அடியார்களில் நான் கொண்டு வந்த நபிமார்களில் ரொம்ப நல்லவர் அய்யூப் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ ஒரு நோய் வருகிற போது ஒரு மனிதனுடைய தண்டனைக்கு வரும், அவர் பாவத்தை மன்னிப்பதற்கு வரும், அல்லது நல்லடியார்களாய் தேர்வு செய்து அவன் பக்கத்திலே வைத்துக் கொள்வதற்கு நோய் வரும். நோய்களில் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று வேறுபாடு கிடையாது. அதே போல இந்த நோயுடைய செய்திகளில் ஏன் ஆரோக்கியம் என்று வருகிற போது இன்றைக்கு ஏன் நிறைய நோய்கள் வருது என்று சொன்னால், இன்றைக்கு நிறைய பேர் ஆரோக்கியத்தை உணராமல் கண்டதையெல்லாம் சாப்பிடுறது, அதுக்கு ஒத்து வராதுன்னு தெரிஞ்சாலும் ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம் என்று சாப்பிடுவது, கண்டதை சாப்பிடுகிற போது நோய் தொற்றிக்கொண்டோம். இன்றைக்கெல்லாம் பால் குடிப்பவனுக்கே பைசன் ஆகிறது இல்லையா? நல்ல உணவுகளை சாப்பிட்டாலும் கூட அந்த உணவில விஷத்தன்மை இருக்கிறது என்று எழுதுகிறார்கள். அளவுக்கு மீறி சாப்பிடுவது குரானில் இருக்கிறது இல்லையா, நீங்கள் பசிக்காமல் சாப்பிடாதீர்கள். இன்னைக்கெல்லாம் நமக்கு பசி என்பதே என்னன்னே தெரியல. ஒரு மணி ஆயிடுச்சா மதிய சாப்பாடு, நைட்டு 7-8 மணி ஆயிடுச்சா நைட் சாப்பாடு, காலைல 9 மணியா பிரேக்ஃபாஸ்ட், காலையில் சாயங்காலம் சாப்பாடு. பசிக்குதா இல்லை, டைமிங் பார்த்து சாப்பாடு. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசிக்காமல் தொடாதீர்கள், அது உணவு அல்ல, அது மருந்து, அது விஷம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்றாக பசிக்கிற போதுதான் வயிற்றுக்கு சாப்பாடு தர வேண்டும். இன்றைக்கு பெருகி வரக்கூடிய நோய்களில் மிகப்பெரிய நோய் இது ஒண்ணு, பசிக்காம ஒரு உள்ள விட்டுட்டே இருக்கிறது. குர்ஆன்ல வருது இல்லையா, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிபு, நீங்கள் அல்லாஹ்வின் ரிஸ்க்கில் இருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் உண்ணுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். லா துஸ்ரிபு, வீண் விரயம் செய்யாதீங்கன்னா கொண்டு போய் கீழே கொட்டுறது அப்படிங்கிறது மட்டும் நீங்க நினைக்காதீங்க. தேவையில்லாமல் பசிக்காம சாப்பிட்றது வீண் விரயமா? உடம்பு நீங்க கெடுக்குறீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். உடல் தேவை என்கிற போது அது உள்ளுக்குள்ள ஒரு அலாரத்தை வச்சிருக்கான், பசிக்குது எனக்கு சாப்பாடு கொடுன்னு உள்ள கேட்கும், நமக்கு தெரியும். எனக்கு சாப்பாடு நிறைய சாப்பிட்டதுக்கு பிறகு போதும் நிறுத்திக்கன்னு உள்ள அலாரம் இருக்கு, அது சொல்லும். ஏப்ப வரும், போதும் அர்த்தம். இவர் அந்த ஏப்பத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ரசத்துக்கு சோறு வைப்பார், அதுக்கு பிறகுதான் மோருக்கு சோறு வைப்பார். அந்த உள்ளுக்குள்ள அல்ல ஒரு லிமிட்டட் வச்சிருக்கான், அது அது கொஞ்சம் ஓவர் ஆனவுடனே அது வெளியில சிக்னல் கொடுக்கும், அப்ப நிறுத்திக்கணும். ஒத்து வராத சாப்பிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்து வராத ஐட்டத்தை கையில தொடவே மாட்டாங்க, அது சாப்பாடு அல்ல, அது உங்களுக்கு விஷம் என்றார்கள் நாயகம். நம்மளுக்கு காலையில் பஜ்ருக்கு முடிச்சதுக்கு முன்னாடி பார்த்தா அவர் தான் முதல்ல அப்பத்துல கை வைப்பார், 3 அப்பம் 4 அப்பம் சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ். காலையில் அந்த குடலில் என்ன போகிற போது என்னென்ன என்ன, அதாவது சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்காவது கம்பல்சரி பஜிர் பறந்து மாதிரி அப்பம் பறந்து தொடர்ந்து சாப்பிடுகிற அந்த எண்ணெய் உணவுகள் காலையில் சாப்பிடுகிற போது அது அந்த உள்ள உடற்பயிற்சிக்கு எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? நிறைய பேருக்கு இப்படி ஒரு குரல் நம்பிக்கை, அவர் வேணான்னு தான் சொல்லுவார், இல்லை வேண்டாம் எல்லாம் பார்த்துக்குவான் சாப்பிடுங்க, பிரியாணி எனக்கு வேண்டாம், சைவத்தில் போய் உட்கார்ந்துருப்பார், கண் அப்படி கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு அவருக்கு பிரியாணியை போட்டு. உணவு விஷயத்தில் மட்டும் ஒத்து வராதுன்னு சொன்னால் அவர் அவர் என்ன செய்யக்கூடாதா?
அவரை வற்புறுத்த கூடாதான். ஏன்னா அவருடைய ஆரோக்கியம் குறித்து அவருடைய விஷயம் அது. ஆரோக்கியம் எனக்கு வேணான்னு ஒருத்தர் சொல்றப்ப அதை நிறுத்திக்கணும். இல்லை சாப்பிடுங்க அல்லா பார்த்து, இவர் கொஞ்சம் அல்லா பார்த்துக்குவான், உடனே அவர் கொஞ்சம் மனதைரிய வந்துடும், சரி அல்லா பார்த்தாலும் பார்த்துக்குவான், அல்லா பார்த்துக்குவான்னு பிரியாணியை ஃபுல்லாக சாப்பிட்டு காலையில் ஆஜியார் ஐசியூவாவில் இருக்கிறார். ஐசியூவாவில் இருக்கிறார். ஐசியூவாவில் என்ன தெரியுமா அர்த்தம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, ஐனா நான், சீனா பார்க்குறேன், யூனா உன்னை, அல்லா சொல்கிறேன் இப்போ உன்னை அல்லா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐசியூவாவில் தீவிர சிகிச்சை பிரிவில் இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, அல்லா பார்த்துக்குவான் பார்த்துக்குவான்னு சாப்பிட்டு இப்போ அல்லா பார்க்குற இடத்துக்கே போய் உட்காந்துருக்கார் ஐசியூவாரில். தேவையில்லாத உணவுகளை கையில் தரக்கூடாது. அப்படி யாராவது சொன்னால் அவர் ரொம்ப சரி என்ன செய்யக்கூடாது, அவரை வந்து வற்புறுத்தி சாப்பிட வைக்கக்கூடாது. நபிசல்லா அலைஹி இதெல்லாம் வேணான்னு சொல்லி தடுத்துருக்குறாங்க. தேவைக்கு அதிகமாக வயிற்றை நிரப்புதல் நோயை உருவாக்கும். ஹதீஸில் வர எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி நபிசல்லா அலைஹி சொல்லாம், ஒரு உம்மத்துக்கு எதெல்லாம் ஆரோக்கியங்கிறது அப்படியே ஒரு பாடம் எடுப்பதை போல எடுத்து விட்டார்கள் செல்லாலே செல்லும். மா மல ஆதமியின் சர்வன், ஒரு ஆதமுடைய மகன் நிரப்பக்கூடிய பாத்திரத்திலேயே ஆக ரொம்ப கெட்ட பாத்திரம் அவன் வயிறு என்றார்கள் செல்லாலே செல்லும். இந்த வயிறு நோயினுடைய முதல் அறிகுறி வயிறு. அதனால தான் முதல்ல என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது நோய் தொற்றுனா முதல்ல மலை டெஸ்ட்டு சிறுநீர் டெஸ்ட் எடுப்பாங்க. அது எங்கே இருந்ததுன்னா அது வயிற்றுல இருந்து தான், எல்லா உணவுல இருந்து தான் வருது. வயிற்றுல இருந்து தான் நோய் துவங்குகிறது. வயிறு ஆரோக்கியமாக இருக்கிற வரை உங்களுக்கு ஆரோக்கியம். நீங்கள் வயிற்றுக்குள்ளே போடுகிற போது என்ன போடுகிறோம் என்பதை பார்த்து போடுங்கள். அதை நீங்கள் நிரப்ப வேண்டாம். நீங்கள் நிரப்பக்கூடிய பாத்திரத்திலேயே ஆக ரொம்ப கெட்ட பாத்திரம் வயிறு. அதை தான் ஃபுல்லாக நிறைச்சி வச்சிருக்கேன். சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு எந்திரிச்சு அவரால் குனிய முடியாது. நோம்பு துறக்கிறப்பையும் அப்படி தான், அவரால் குனிய முடியாது. மகதியில் உட்கார்ந்துன்னு சொல்லுவார், அசர்லையும் உட்கார்ந்துன்னு சொல்லுவார், கேட்டால் பசியும்பார். மகதியில் உட்கார்ந்து சொல்லுவார், காரணம் ரெண்டு கொட்டுற எக்ஸ்ட்ரா போயிடுச்சுப்பார். அப்பையும் அவரால் குனிய முடியாது. இந்த வயிற்றில் போடுகிற போது என்னுடைய ஆரோக்கியம் என்பதை நினைத்து பார்த்து சாப்பிட வேண்டும். இது அருமைநாயகன் சல்லா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். லிமிட்டோடு சாப்பிடுவதும் லிமிட்டோடு இருப்பதும் அது ஆரோக்கியத்தை பேண வேண்டிய விஷயத்தில் அல்லாஹ் ஒவ்வொருடைய ஆரோக்கியத்தையும் அவன் கையில் கொடுத்துட்டான். இதை வச்சுக்கிறதும் ஓம் பொறுப்பு, கெடுக்கிறதும் ஓம் பொறுப்பு. அல்லாம இப்னு கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி தஃப்ஸீர், குர்ஆனுடைய மிகப்பெரிய தஃப்ஸீர்வாதிகளில் இவர் ஒருவர். அவர் எழுதுகிறார், அர்பஅத்து அஷ்யாயி தம்ரீலுல் ஜிஸ்மி, உடல் உறுப்பை நோயாய் படுக்க வைக்கக்கூடிய நாலு விஷயங்களில் பாதுகாப்பாக இருங்கள். இந்த நாளில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் உங்களுக்கு நோய் வேகமாக ஆரோக்கியத்தை இழந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனுடைய தஃப்ஸீர்களிலேயே எழுதுகிறார்கள். அல் கலாமுல் கதீர், ரொம்ப அதிகமாக பேசுறது, அதிகமான பேச்சு நோயை உருவாக்கும். அல் நௌமுல் கதீர், எப்போ பார்த்தாலும் தூங்குறது, அதிகமான தூக்கம் நோயை உருவாக்கும். அல் அக்கலுல் கதீர், அதிகமான சாப்பாடு நோயை உருவாக்கும். அல் ஜிமாவு கத்தீர், அதிகமான தாம்பத்தியம் நோயை உருவாக்கும். அதிகமாக பேசுறது நோய் வருமா? கண்டிப்பாக நோய் வரும். அதனால்தான் நோயாளிகள்கிட்ட போகிறப்ப டாக்டர் சொல்லுவார், ரொம்ப நேரம் பேசாதீங்க, ரொம்ப நேரம் இருக்காதீங்க, வந்துடுங்க. இல்லை நிறைய பேர் போய் நோயை விசாரிக்க போகிறீங்க, போய் பேசி நோயை அறியப்படுத்திட்டு வந்துடுவான். ஆமாம், அவர் சாதாரண வாழ்ந்து இருந்தவர், அடுத்த நாள் நோய் விசாரிக்க போய் ஐசியூவில் மாற்றி விட்டு வந்துடுவானுவர். சில இவர்கள் பற்றி பேசுவார், என்ன செய்யுது நெஞ்சு வலி, லெஃப்ட் சைடா? ஆமாம், ஐயோ அது வந்து அட்டாக் மாதிரிலாம் தெரியுது. எங்கள் சச்சாவுக்கு அப்படித்தான் வந்துச்சு, அவர் நாலு நாளில் மூத்தா போயிட்டாரு. யார் அங்கே அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகி ஹார்ட் பீட் அதிகமாகி, அப்போ தான் அவர் ஐசியூ வார்டிலிருந்து நார்மல் வார்டுக்கு வந்திருப்பார். இவர் போய் நோய் விசாரிச்சதே திரும்ப பழையபடி ஐசியூ வார்டுக்கே மாற்றி. அது நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க, போனோம்னா ஒன்றும் இல்லை, அல்லாஹ் ஷிஃபாவை தரும், அல்ஹம்துலில்லாஹ், கவலைப்படாதீங்கன்னு வந்துடணும். எவ்வளவு சுருக்கமாக பேச முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக பேச வேண்டிய இடம் நோயாளிகள் இடத்தில். அதனால தான் அதிகமான பேச்சு வந்து நோயை உருவாக்கும், அதிகமான தூக்கம் நோயை உருவாக்கும், அதிகமான சாப்பிடுவது நோயை உருவாக்கும், பசிக்காமல் சாப்பிடக்கூடாது, அதிகமான தாம்பத்தியம் நோயை உருவாக்கும். உடலில் நான் சொன்னது மாதிரி அல்லாஹ் சில சிக்னல்களை வச்சுருக்கான், அது வர்ற போது அதை அடக்கக்கூடாது. சில சிக்னல்கள் இருக்குது உள்ள குடுன்னு அர்த்தம், சில சிக்னல் இருக்குது என்னைய வெளியே விடுன்னு அர்த்தம். பசிக்கிற போது வயிற்றில் கொஞ்சம் அப்படி அலாரம் அடிக்கும், உடனே சாப்பாடு கொண்டு சாப்பிட்றணும், பசியை அடக்கக்கூடாது. அதுக்குன்னு ரம்ஜான்ல யாரும் உட்காந்துடாதீங்க,
அது விவகாரமா போயிடும். அஜர்த்து சொல்லியிருக்கிறாரு பசி அடக்க கூடாதுன்ட்டு, 2 மணிக்கு மேல கொஞ்சம் அதிகமா இருந்துச்சா சேர்த்து கொஞ்சம் ஒரு தட்டு தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரம்ஜானுக்கு போயிடக்கூடாது. ஆனா அதை நோம்பு வைக்கிற மாசம். மற்ற மாசத்துல சொல்றேன், பசிக்கிற போது உடனடியாக சாப்பிட வேண்டும். ஹதீஸ் என்ன தெரியுமா? சாப்பாடு தொழுகை, பசி, அல்லாஹ்வின் இபாதத், ரெண்டு வந்துருச்சுன்னா முதல்ல சாப்பிட்டுருக்கான் சொல்லா அலை சொல்லும். ஏனென்றால் அது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. இபாதத் தான் ஆரோக்கியம், ஆரோக்கியத்திற்கு முதலிடம். முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் தொழுகும். இது குர்ஆன்ல ஹதீஸ்ல விளக்கங்கள்ல வரக்கூடிய செய்தி. அப்ப வயிற்றுல பசி இருக்கிற போது அந்த பசி சிக்னல் வர்ற போது சாப்பிட்றணும். அதே மாதிரி சில சிக்னல்கள் வரும், தூக்கம் வர்ற சிக்னல், கொட்டாய் வந்து உடம்பு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் படுக்க வைந்து உடம்பு கேட்குது. இவர் அப்போதான் ரொம்ப முழிச்சு பார்த்து மூஞ்சியை கழுவிட்டு அப்புறம் கம்ப்யூட்டர்ல அடிப்பார். ஆரோக்கியத்தை விட்டு அவர் நோயாளிக்கு இடம் மாறுகிறார் என்று அதற்கு அர்த்தம். தூங்குற நேரத்தில் தூங்கிடணும். இதைக்கெல்லாம் தூக்கம் ரொம்ப குறைவு. இந்த உம்மத்து படுக்கிற நேரமே 3 மணிக்கு, 3 மணிக்கு மேலே தான் படுக்க போகுது. நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அசலாத்து ஹைரோ மினன்னு பாய் சொல்லுவார், தூக்கத்தை விட தொழுகை மேலானது. அப்போ தான் அதை தூங்குறதுக்கு துவா ஓதிட்டு படுக்கிறான். ஆ அல்லாஹும்ம பிஸ்மிக்கு அமௌது வகையா. எப்போ இங்கே இவர் பள்ளியாசல்ல மோதினார் சொல்கிறார், தூக்கத்தை விட தொழுகை மேலானது. இங்கே நம்மால் யாரில் உன் பெயரை கொண்டு நான் தூங்க போகிறேன், விளங்குமா இந்த தூக்கம்? இப்படி தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர் இன்றைக்கு தூக்கத்தை தள்ளி வைப்பது, சாப்பாடை தள்ளி வைப்பது, காசு பணத்திற்காக வேண்டி கடைசியாக ஆரோக்கியத்தை இழந்து இதையெல்லாம் சம்பாரித்து முடிச்சு மொத்தமாக அந்த ஆரோக்கியத்துக்காக கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கட்டுவார், லட்ச லட்சமாக கட்டுவார். சில சிக்னல்கள் உண்டு உடம்புல அல்லாஹத்தில் வச்சிருக்கான். மலம் ஜலம் அது வெளியாகிற போது ஒரு சிக்னல் கொடுக்கும், சீக்கிரமாக போயிருந்து இருக்கும். ஹதீஸில் வருது, மலம் ஜலத்தை அடக்கி கொண்டு தொழுகாதீர்கள், தொழாதீர்கள், அது உடம்பில் மிகப்பெரிய நோயை உருவாக்கிவிடும். காற்று, காற்றை அடக்கி கொண்டு நீங்கள் தொழாதீர்கள். வாமிட் ஆகுது, வாமிட்டையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அடக்காதீங்க. உடம்புல தேவையில்லாத ஒரு பொருள் போனதுனால தான் அங்கே வாமிட் வருது, அது உள்ளே செட் ஆகலை, என்னை வெளியே விட்டுருந்து சொல்லுது. இப்போ இதுவெல்லாம் தேவையில்லாத சாப்பிடுகிற போது நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அடுத்த ஒரு செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி. இப்போ தேவையில்லாத நல்ல உணவுப் பொருட்களையே நீ அதிகமாக சாப்பிடாதன்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். பசிக்கு மட்டும் சாப்பிடுங்கிறான், அப்படி சாப்பிட்றது நோயை உருவாக்கியிருங்கிறான். உன்னர் ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கு உலகத்தில் அதிகம் பேர் இந்த லிஸ்டில் இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? தவறான போதைப் பொருட்களை பயன்படுத்துவது. ஆரோக்கியமாக இருக்கிற போது தண்ணி அடித்தல், மது குடித்தல், சிகரெட்டு குடித்தல், புகைப்பிடித்தல், பான் மசாலா போடுதல், ஹேண்ட்ஸ் போடுதல், என்னென்ன என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் செய்கிறது. ஆரோக்கியத்தை கெடுப்பதற்குண்டான அத்தனை வழிகளையும் செலவு செய்வது. குர்ஆனுடைய வசனத்தில் வருது, எவர் ஒருவர் அழிவின் பக்கம் தங்களுடைய காசு பணத்தை தங்களுடைய கரங்களை போடாதீர்கள். என்ன அர்த்தம்னா, தேவையில்லாத உடலை கெடுக்கக்கூடிய மது போதைக்கு நீங்க செலவு செய்யாதீங்க. அப்படி செலவு செஞ்சு நீங்க போதைப் பொருட்களால் உடல் ஆரோக்கியம் போய்விட்டால் அல்லாஹ் அதை பொறுப்பேற்க மாட்டான். ஒருவேளை அதிலே நீங்கள் மௌத்தாகிவிட்டால் நீங்கள் தற்கொலை செய்து கொண்டதற்கு சமம். அவர் ஆரோக்கியத்தை கெடுத்தது அவர், நோயாளியை படுத்தது அவர், அல்லாஹ் தரவில்லை. இவனாக பான் மசாலாக்களை, மதுபானங்களை, சிகரெட்டுகளை ஊதுவதன் மூலம் நோயை விலைக்கு வாங்கி கொண்டான். அவன் அதிலேயே இருந்து மௌத்தானால் அவன் தற்கொலை செய்ததற்கு சமம் என்று குர்ஆனுடைய தப்சீர்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லுகிறார்கள். கவனத்திலே வைக்க வேண்டும். இன்றைக்கு மது குடிப்பவர்கள் எத்தனை பேர் உலகத்தில்? ஆவரேஜா கணக்கு பார்க்கிற போது உலகத்தின் மக்கள் தொகை 800 கோடி பேரை தாண்டி போயிட்டு இருக்கு. உலகம் 800 கோடி பேர். அந்த 800 கோடி பேர்ல 65% கிட்டத்தட்ட 500 கோடிக்கும் மேல, 800 கோடியில 500 கோடி பேர் சிகரெட் குடிக்கிறாங்களாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் எல்லாமே 800 கோடி பேர்ல 500 கோடி பேர் சிகரெட் குடிக்கிறாங்கன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, பாதிக்கு பாதி கூட இல்லை. கிட்டத்தட்ட 1/4 பேர் இன்றைக்கு மது பழக்கத்திற்கு, குறிப்பாக சிகரெட்டு பழக்கத்திற்கு அடிமை. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, ஒன்று இந்த சினிமாவை பார்க்கறது, அவன் அங்கிருந்து அப்படி போட்டு வாயில பத்த வைக்கிறான், இல்லை இங்கிருந்து போடுறான், நம்மளும் கொஞ்சம் ஸ்டைலாக ஊதி பார்ப்போம்னு ஊதி பார்த்து ஊதி பார்த்து கடைசியில் அவருக்கு அது பழக்கமாயிருது. ஸ்டைலுக்கு பிடிச்சது இப்போ கடைசியில் வினையாக வந்து நீக்கும். 2வது,
பெரிய மனுஷனா காட்டுறதுக்கு சில பேர் சீரட்டு குடிப்பாங்க. சின்ன பிள்ளையில இருந்து சின்ன பையன் பாருங்க அத்தாவை பார்த்துட்டு நம்மளை ஒன்று எடுத்து அடிப்பு தனியா போவான், என்னன்னா பெரிய மனுஷனா காட்டுறதுக்கு. அதை அப்படியே குடிச்சு குடிச்சு பழகி பழகி நாளையில அவருக்கு அவருக்கு பழக்கம் ஆயிரும். இந்த மது பழக்கம் புகை பழக்கம் ரொம்ப ஆபத்தானது, ஆரோக்கியத்தை இவர்கள் கெடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்க கூகுள்லயே போய் பார்க்கலாம், ஒரு சிகரெட் அவர் குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிகரெட்டு ஒருத்தர் குடிக்கிறாரு, அந்த நிக்கோடின்ங்கிற ஒரு ஒரு வேதிப்பொருள் உள்ள இருக்கு, அந்த சிகரெட்டை குடிச்சு முடிச்சதுக்கு பிறகு 7 நாள் அந்த புகையின் நிக்கோடின் தாக்கம் அவருடைய நுறையுறல்குள்ளேயே இருக்கிறதா. 7 நாள் கழிச்சு 1 வீக் 1 வாரம் வரைக்கும் அவர் ஒரு சிகரெட் தான் குடிக்கிறாரு. அந்த ஒரு சிகரெட்டினுடைய வீரியம் போவதற்கு 1 வாரம் ஆகுது, இரத்தங்கள் சமநிலைப்படுவதற்கு 1 வாரம் ஆகுது. ஒருத்தர் ஒரு சிகரெட்டு குடிச்சாரே எப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு குடிக்கிறாரு, அரை மணி நேரத்துக்கு குடிக்கிறாரு, சில பேர்லாம் சிகரெட்டு குடிச்சிட்டு அதே சிகரெட்ல உன்ன தூக்கி பார்த்தவங்க, அந்த மகான்களை எல்லாம் என்ன சொல்வதுன்னு தெரியல. ரொம்ப யோசிச்சு பார்க்கணும், ரொம்ப ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சொத்து அது. சிகரெட்டு குடித்து முடித்து விட்டு ரொம்ப ஹாயா யோசிக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு சிகரெட்டு குடிச்சாருன்னா அவருடைய வாழ்க்கையில 6 நிமிஷம் நூத்தா போகுது, 6 நிமிஷம் நூத்தா போகுது. ஒரு நாளைக்கு 2 சிகரெட்னா கூட்டிக்கிங்க 12 நிமிஷம். இப்படி யோசிச்சு பார்த்துட்டே வாங்க, அவர் எத்தனை சிகரெட்டு குடிக்கிறாரோ அத்தனை நிமிஷங்களின் வாழ்நாளையும் சேர்த்து நூத்தாக்குறாரு. சுஜாதா, டாக்டர் சுஜாதா புக்கில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவர் நூத்தா போயிட்டாரு. ஏன் எதற்கு எப்படின்னு ஒரு புஸ்தகம், நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அதில் அவர் எழுதியிருக்கிறார், பெரிய டாக்டர் அவர், ரொம்ப ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கிறார். அவர் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறார், 11 சிகரெட்டு என்ன பிராண்டுன்னு கேட்காதீங்க, எந்த சிகரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சிகரெட்டாக இருந்தாலும் 11 சிகரெட்டு தண்ணியில் ஊற வச்சு ஒரு டம்ளரில் காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை மட்டும் அவர் குடித்தாருன்னு சொன்னால், அவர் உயிரோடு இருந்தால் அவர் என்னை வந்து சந்திக்கட்டும், அவருக்கு நான் ரிவார்டு தர்றேன்னு சொல்கிறார். 11 சிகரெட்டை ஊற வைத்த தண்ணியை குடித்தால் அது பாய்சன், அவன் அடுத்து நிமிட முடியாது, எதிரிக்க முடியாது, அவன் மூத்தா போயிடுவான். அப்போ 11 சிகரெட்டையும் டைரக்டாக ஒரு தண்ணீரில கலந்து ஊற வைத்து சாப்பிட்டால் அவர் மிகப்பெரிய மனித விஷக்கொல்லி என்று வருகிற போது, அதை ஊறக்கூடிய இளைஞர்கள் வாலிபர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அது ஸ்டெயின்லாம் கிடையாது, நம்ம வாழ்க்கையை நம்மவே நாம் பாழ்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் யோசிக்க வேண்டும், இந்த தலைப்பு நம்ம தொட்டம்ல நிறைய போய்கிட்டே இருக்கும். மிகப்பெரிய இந்த சிகரெட்டு பாருங்க, இன்னைக்கு நிறைய போதை பொருள் வாலிபர்கள் யூஸ் பண்றாங்க. திடீர்னு வாய்க்குள்ள இருந்து தலகாணி மாதிரி ஒரு சின்ன பஞ்சு எடுக்கிறான், அது ஹான்சன் சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல. அது பார்த்தீங்கன்னா நான் வீட்டில இருந்து தொழுகைக்கு வரக்கூடிய இந்த தெருவில் 30 எட்டுல வீட்டுக்கு போயிடலாம் வந்துடுவான். அந்த இடைப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னாவே நான் எப்படி டெய்லி 4-5 தடவை அதை பார்த்துருவேன், அந்த பஞ்சு கிடக்கிறத. இந்த இடத்துலயே இவ்வளவு என்றால் நம்ம ஏரியா முழுவதும் இவ்வளவு இருக்கும், யோசிச்சு பாருங்களேன். அப்போ வாலிபர்கள் அதை செய்கிறாங்க, சின்ன பஞ்சு மாதிரி அதை கசக்கி உள்ளே ஒடுக்குறான், ஒரு மணி நேரம் இந்த கசி போய் தூக்கி போடுறாரு, அது போய் இடமெல்லாம் புற்றுநோயை உருவாக்குகிறது. நான் தயவுகூர்ந்து உங்களுக்கு இதை நான் பதிவு செய்கிறேன். ஒரு வாரம் புற்றுநோய் ஆஸ்பத்திரியில் இருந்ததை நான் பார்த்தேன், உங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், அதை அதுக்காகவே நான் பதிவு செய்கிறேன். எத்தனை புற்றுநோய் பேஷண்ட்டுகள் போகிற போது ஒருத்தர் கூப்பிட்றது, பாய் இங்கே வாங்க பாய், உங்கள் கையால் கொஞ்சம் விஷம் வாங்கி கொடுங்க பாய், வேதனை தாங்க முடியல, அதாவது தாங்க முடியல, விஷம் கொடுங்க, நாங்கள் குடிச்சு செத்து போயிடுறோம். அவ்வளவு அழுகல்களோடு அந்த புற்றுநோயை ஜமாளிக்கிற அந்த நாட்களை பார்க்கிற போது அல்லாஹு அக்பர், இதை நாம் ஒரு யோசனையோடு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். புகை பிடிப்பவர்கள், மது குடிப்பவர்கள், பான் மசாலாக்களை யூஸ் பண்ணுபவர்கள் தயவு கூர்ந்து, உங்கள் ஆரோக்கியம் கெட்டு போனால் அதை மீண்டும் மறுபடி கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஒரு கையில் எலும்பு உடஞ்சிட்டா கூட மீண்டும் அதை மறுபடி சரியாக வைக்க முடியாது, வச்சால் அந்த கை கொஞ்சம் டெம்பரேச்சராக தான் இருக்கும், இப்படி தூக்கிட்டு தான் இருக்கும். பழையபடி அல்லாஹ் வைத்த அந்த எலும்பை யாரும் மீண்டும் அதை ஒட்ட முடியாது. அப்போ உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் தந்திருக்கிற பெரிய சொத்து. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது மாதிரி ரப்பிட்ட கேட்டாங்களாம், ரப்பே நான் மூசா, நீ ரப்பு, கொஞ்சம் மாற்றி யோசிச்சுக்குவோம், நான் ரப்பாக இருக்கேன், நீ மூசாவாக இருக்க, அப்போ நீ என்கிட்ட என்ன கேட்பேன்னு கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ எப்படி நூதனமான கேள்வி பாருங்க, நான் ரப்பாக இருக்கேன், நீ மூசாவாக இருந்துக்கோ, நீ என்ன கேட்ப? அல்லாஹ் சொன்னான், அஸ்அலுக்கல் ஆஃபியா, உன்ட்ட நான் ஆரோக்கியம் வேணும்னு தான் கேட்பேன். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அந்த ஆரோக்கியத்தை எனக்கு அதிகப்படுத்தி கொடுறாங்களான்ட்டு. இப்படி விவகாரமான ஆள் பாருங்க. அதனால தான் நபிமார்களிலேயே ரொம்ப ஆரோக்கியமான நபி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆரோக்கியம் ஆரோக்கியம்னே கேட்டாங்க.
அப்படிப்பட்ட ஆரோக்கியமான இந்த வாழ்க்கையை நம்ம வந்து பால்படுத்துறோம்னு சொன்னா, நம்முடைய மது பழக்கத்தால், போதை பழக்கத்தால், இது போன்ற விஷயங்களால் நாம் பால்படுத்தினால், நோயால் படுக்கிற போது நாம் யோசித்து பார்ப்போம், அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. ஆகவே தயவு கூர்ந்து, உலகத்தில் மிகப்பெரிய சொத்து ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் குறித்தும் அல்லாஹ் நாளை மறுமையில கேள்வி கேட்பான், ஏன் கெடுத்தாய், ஏன் ஆரோக்கியம் கொடுத்திருந்தேனே, ஏன் இதை இப்படி பால்படுத்தினாய் என்று அல்லாஹ் கேட்பான். ஆகவே இம்மையிலேயும் நோவினை, மறுமையிலேயும் கேள்வி உண்டு. அல்லாஹ் தந்திருக்கிற அருள்கொடைகள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் தான் உலகத்தின் மிகப்பெரிய சொத்து. அல்லாஹ் அந்த அருள்கொடைகளை தந்திருக்கிறான், ஆரோக்கியம் தந்திருக்கிறான். நீங்கள் துவா செய்கிற போது ஆரோக்கியத்திற்கு துவா செய்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை கெடுப்பதாக எந்த உணவாக இருந்தாலும் தொடாமல் தள்ளி வையுங்கள். ஆரோக்கியத்தை கெடுப்பதற்காக எந்த விஷயத்தையும் நீங்கள் செலவு செய்யாதீர்கள். சிகரெட்டுக்காக, மதுப்புக்காக உங்கள் பொருளாதாரத்தை நல்ல விஷயத்திலே செலவு செய்யுங்கள். நீங்கள் இந்த கெட்ட விஷயத்திற்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டாம் என்பது திருக்குறளுடைய வார்த்தையாகும். எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் எல்லா விதமான பெரும் நோய்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, பெரும் வியாதிகளிலிருந்து பாதுகாப்பானாக. பெற்றிருக்கிற ஆரோக்கியத்தை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். வாஹு தஹவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.